அம்மா போகும்போது வாடிப்பட்டியில வந்து ஃபேமிலி தோசை குடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி இங்க இருந்து போனோம் பாண்டிச்சேரில இருந்து. பாண்டிச்சேரில இருந்து மதுரைக்கா? நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அலாரம் வச்சு எந்திரிச்சு தோசை சாப்பிட்றதுக்குன்னு எதில் எந்த தோசை ஷாப் வந்தாலும் அலாரம் வச்சு போயிடுவாங்க. தோசை பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து எங்கள் அம்மா தான். சின்ன வயசில் வந்து தோசையில் வந்து ஸ்டார் தோசை, ஹாட்டின் தோசை, பூனை மாதிரி வர்றது, யானை மாதிரி வர்றதுன்னு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஆக்சுவலாக தோசையை பற்றி பேச ஆரம்பிச்சா எல்லாம் குழந்தை மாதிரி ஆயிடுறீங்க. சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவான், இல்லை சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவான். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் மாமா. நேஷனல் லெவல்ல ஒரு தமிழ் உணவு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா அது தோசை. கமலஹாரிஸ் அவர்கள் கூட வந்து எனக்கு தமிழ் உணவு எல்லாம் செய்ய தெரியும், இந்தியன் உணவு செய்ய தெரியும் சொல்லி சமைச்சு காட்டினது வந்து சாலா தோசை தான். ஆரம்பிச்சு மூண்டு பேண்டு அவன் வேற கூட ஓடி போயிடுவான். பிரியாணியை பற்றி பரவலாக பேச முடியும் என்றால் தோசையை பற்றியும் பேச முடியும். இங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு. தோசைக்கு ஒரு சோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்கும் இப்போ உண்மைதான். பட் இது உள்ளீடாக பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அரிசி கடை நடத்த முடியுமா? தோசை என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு டே தோசையை வச்சுக்கிட்டு நல்லா பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. முதல்ல இந்த பக்கம் வரும், நீங்கள் தோசையின் மீது எவ்வளவு பிரியம் உங்களுக்கு? ஐ அம் மேட் ஆஃப் தோசா அப்படின்னு சொன்னா எந்த லெவலுக்கு உங்களுக்கு தோசை பிடிக்கும்? யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல வந்துட்டு ஃபேமிலி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒரு தோசை ஃபுல்லாக வாங்கினா நான் ஒரே ஆளையே சாப்பிட்ருவேன் கடையில். அம்மா அம்மா போகும்போது வாடிப்பட்டியில வந்து ஃபேமிலி தோசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி இங்கேருந்து போனோம் பாண்டிச்சேரிலேருந்து. பாண்டிச்சேரிலேருந்து மதுரைக்கா? நான் எதனா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த மாதிரி போனால் கூட அங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும், எக்கச்சக்கமாக புதுசு புதுசாக டிஷ்ஷஸ் இருக்கும். இருந்தாலுமே இந்த தோசை கார்னர் போனால் எனக்கு அது ரொம்ப ஆசை. முட்டா பரோட்டா பெரிய ஹோட்டல் போயிட்டு நிறைய புது டிஷ் பார்த்தா கூட நம்ம டெய்லி வீட்டில் சாப்பிட்டா கூட எனக்கு அதை போயிட்டு டேஸ்ட் பண்ணிடணும். இவர் தாங்க தோசை ரசிகரே. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும் தம்பி கிட்டே கத்துக்கிடணும். அவ்வளோ ஐட்டம் அந்த ஹோட்டலில் இருந்தாலுமே கூட அவர் வந்து ப்ரிஃபர் டு டேக் தோசை. நேரங்க உனியே நல்லா இருக்குதா? நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அலாரம் வச்சு எந்திரிச்சு தோசை சாப்பிட்றதுக்குன்னு எதில் எந்த தோசை ஷாப் வந்தாலும் அலாரம் வச்சு போயிடுவாங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா? ஒரு சண்டையும் ஒவ்வொரு தோசை கடை, ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு கடை. அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுறதா? போயிடுவேன். வெக்கமா இல்லை? உங்க மதர்ட்ட கண்ட நீங்க என்ன தாய்மொழி? மகாராஷ்டிரியன் சார். மராத்தி. ஆமா. ஏன் தோசை மீது? ஏன் நீ ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா? எனக்கு கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட். ஏன்னா தோசையால எனக்கு நிறைய ரிலேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. தோசைக்காகவே நான் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட. என்னம்மா சொல்ற? நெய்பர்ஸ் எல்லாம் போய் ஆளுங்க இருப்பாங்க, வீட்டுல இருந்து வாசனையா தோசை வாசனை வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தோசை வராது, நம்ம அம்மாக்கும் வராது. என்ன போட்டு அந்த பஞ்சு மாதிரி தான் இருக்கும் அந்த தோசை, அவங்க மடக்கி பாக்ஸ்ல போட்டு தருவாங்க. அது மேலேயேதான் கார சட்னி போட்டு தருவாங்க. அத திறந்தாவே அது ஒரு மாதிரி வாசனையா அழகா இருக்கும் சார். நீங்க ட்ரை பண்ணலையா அந்த மாதிரி? உங்களுக்கு அந்த எனக்கு தெரியாது. என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது வரும் பாருங்க. என்ன தோசை இப்படி வர்ணிக்கிறாங்க? நினைச்ச திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறது. உங்களுக்கு தோசை பிடிக்காது? தோசை வந்து ஒரு நாள் சாப்பிடலாம் சார், ரெண்டு நாள் சாப்பிடலாம். நீங்க வாரம் ஃபுல்லா தோசையே சாப்பிட்டா காலையிலயும் தோசை, நைட்டும் தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை. அதே எவ்வளவு நாளைக்கு திங்கிறது?
போட்டு வேலை முடிஞ்சிடும். தெரியல அவன் வயிறு அவன் சாப்பிடுறான், இவளுக்கு என்ன? சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. எங்க அம்மாக்கு ஏதாவது டயர்டா இருந்துச்சுன்னா வந்து என்ன தோசை போட்டு சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேன். இந்த டேய் போடுங்க சாமி. எங்க அண்ணாக்கு போட்டா போதுமான்னு கேட்க கூடாதா? போதுமான்னு கேட்டானா வந்து அது சாப்பிட மூத போயிடுமா. எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா? அவன் நின்னு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி தோசை போட்டு கொடுக்கணுமா? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்ட தொடக்கறியா? ஒரு குழந்தை சாப்பிடும் போது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் போறோமான்னு கேட்டனா அவனுடைய மைண்ட் செட் என்ன ஆகும்? இங்கேக்கும் அங்கேக்கும் 13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா சார்? 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18-20 கூட போயிடும் சார். 13 அதான எனக்கு ஒண்ணும் புரியல. யாரு அவன்? எனக்கே அவனை பாக்கணும் போல இருக்கு. யார் சாமி அவன்? என்ன கவலைனா தங்கச்சிய பத்திய கூட எனக்கு பெரிய கவலை இல்ல. பிரணவ் வைஃப் என்ன பண்ண போ? அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. இந்த மாமியார்கிட்ட சிக்கனா நீ சோலி முடிச்சு நீ போதுமானு கேக்க போச்சுன்னு கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். தோசை பிடிக்கிறது காரணமே வந்து எங்க அம்மா தான். சின்ன வயசுல வந்து தோசையில வந்து ஸ்டார் தோசை, ஹாட்டின் தோசை, பூனை மாதிரி வர்றது, யானை மாதிரி வர்றதுன்னு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஆச்சல தோசையை பத்தி பேச ஆரம்பிச்சா எல்லாம் குழந்தை மாதிரி ஆயிடுறீங்க. சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவான், இல்ல சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவான். இப்ப வந்து தோசை சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தம்பி, இந்த வயசுல உட்கார்ந்து இருக்க உனக்கு போய் டிசைன் தோசை எல்லாம் சுட்டு கொடுக்க முடியுமாப்பா? நீ என்ன குழந்தையா? எருமை மாதிரி இருக்க. எனக்கு செய்யறதுக்கு வெறுப்பா இருக்குது. இப்ப வெறுப்பா இருக்கு. ஆமாப்பா, ஆமா. ஒரு 5-6 தோசை சுடுற வேற லிமிட்டா இருக்குது. அப்புறம் அப்படின்னும் போது உங்களுக்கு பயந்து என்னென்ன இந்த வயசுல பண்ண வேண்டியிருக்கு? ஏன் உங்களுக்கு தோசை இதெல்லாம் ஒரு உணவா அப்படின்னு ஏன் தோணுது? சார், தோசைன்றது ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சாதா ஒரு மாவுல அவங்க விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் சிரப் ஊத்தி அது ஒரு சாக்லேட் தோசை. அது ஒரு மாவு, அவ்வளவுதான். மட்டும் பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேக்கலையே? கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.